Hello friends, welcome back to my channel Sasi Sukanya Lifestyle. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முகூர்த்தத்துக்கு தான் போறோம். ரெண்டு முகூர்த்தத்துக்கு போறோம். முகூர்த்தத்தை முடிஞ்சு ரிசப்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாப்பாங்க எல்லாருமே ரெடி ஆயாச்சு காலையில இருந்து. எவ்வளவு மணிக்கு எந்திரிச்சோம் நம்ம? 6 மணிக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சு இப்ப ரெடி ஆகறதுக்கு? 9 மணி 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரம் ஆச்சு. மூணு மணி நேரம் ரெடி ஆகி நாலு பேர்த்த ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே ரெண்டு பேர் திரும்பி பாருங்க. நாலு பேர்த்த ரெடி பண்ணி இந்த ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. பாப்பா நாம எங்க போறோம்? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு எங்க நாம போறோம்? கல்யாணத்துக்கு. டோராவின் பையனுங்க போயிட்டு ரிசப்ஷன் போயிட்டு அங்கே ஷூட் பண்ணலாம். இப்போ அந்த கட்டுக்கும் இந்த கட்டுக்கும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். பூ வச்சிருக்கோம். எல்லார் மண்டையிலையும் ஒரு பூ தொங்குது பாருங்க. அப்புறம் இங்கேயும் பூ வச்சாச்சு. முன்னாடி பாப்பாவுங்க திரும்ப பாப்பா ஒரு மலை 100 ரூபா முகூர்த்த டைமுங்கிறதுனால ஒரு மலை வாங்கி எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டோம். இப்போ ஆண்டவே போயிட்டுருக்கோம் மண்டபத்துக்கு. மண்டபத்தில் போயிட்டு மீட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த மாப்பிள்ளை வந்து சொல்லிட்டாராமா, இவர் வந்தால் தான் தாலி கட்டுவன்னு சொல்லிட்டாராமா. அதனால பரபரப்பாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார். இப்போ நெக்ஸ்ட் மேரேஜுக்கு போயிட்டுருக்கோம். ஆண்டுவே போயிட்டு குட்டீஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ நாங்கள் போயிட்டு வந்த மேரேஜில் விட்டுட்டு வந்திருக்கோம். இங்கே போயிட்டு மறுபடியும் அங்கே போனோம். போயிட்டு இங்கே இவங்களை காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன் அந்த மாப்பிள்ளைய. அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கணும், எடுத்துகிட்டே இருக்கோம். சும்மா இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்தோம். இந்த குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு இங்க உட்காந்துருக்காங்க. சாப்பிட்டாச்சா எல்லாருமே? நகுல் சாப்பிட்டியா? சாப்பிட்டா. பாய் சொல்லுங்க. பாய். நாங்கள் வந்துட்டு மேரேஜ் போயிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க முடியல. இது வந்து 3 நாள் கழித்து தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். மேரேஜுக்கு போயிட்டு வந்துட்டு பாட்டி வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாங்க ஒரு வாரமாக. சாப்பாடு எதுவுமே சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்ருந்தாங்க. பாட்டிக்கு வந்து ஒரு 98 வயசுலாம் இருக்கும். அவங்க வந்து இறந்துட்டாங்க. இப்போ இறந்து 3 நாள் முடிஞ்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மேட் பின்னலான்னு சொல்லிட்டு மேட்டு புடவையில் வந்து பின்ன போகிறோம். அது வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுதான் மேட்டு வந்து பின்ன போகிறோம். ஒரு புடவை வந்து நல்லா கிழித்து இந்த மாதிரி பந்து மாதிரி உருட்டி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஃபுல் புடவை. இந்த புடவையிலிருந்து சுருட்டி வச்சதை வந்து இப்படி நீளமாக எடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து இப்படி பின்னிட்டுருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சமாக பின்னி முடிச்சாச்சு. அதுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு ஊசி இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். இது வந்து சும்மா இந்த இது என்ன காவியா, இந்த என்னவோ ஒரு கம்பி சொல்லுவாங்களே, இந்த கம்பியில் வந்து நாங்களே இப்படி ஒரு சும்மா வளைச்சி இப்படி வச்சுருக்கோம். இதை வந்து இப்படி பின்னிட்டு இந்த ஊசியில் வந்து உள்ளே விட்டு விட்டு எடுக்கிறா. எப்படி எடுக்கிறான்னு எனக்கு தெரியல. அவள் தான் பின்னிட்டுருக்கா. சரி, அதை வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு டைம் பண்ணுவேன். இன்னொரு புடவை இருக்குது, அதோடய ஓப்பனிங் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் இப்போ வந்து இவ்வளோ முடிச்சுட்டா இன்னுமே வந்து அந்த பால் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக தான் இருக்குது. அது வந்து நாளைக்கு தான் முடியும்னு நினைக்கிறேன். அதை முடிக்கும்போது வீடியோ எண்டிங்கில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். வந்து பாட்டி உங்களை எல்லாம் துரத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நாங்க வந்து என்ன பாடுறதானோ பாடி பாடி நாங்க இனிமேல் பண்ணவே மாட்டேன். அப்படி அன்ற வேண்டியதுதான். இந்த இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற பாப்பா தான் பாட்டியோட செப்பல் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சா. அப்புறம் இந்த ரெட் கலர் போட்டிருக்கிற பாப்பா வந்து பாட்டியோட தண்ணி சொம்ப தூக்கி ஒழிச்சு வச்சுட்டான். அப்புறம் மகத்து வந்து கலர்த்து பேசினான். அதனால இன்னைக்கு கனவுல வந்து பாட்டி வரப்போகுது. உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண போறீங்க சொல்லு அண்ணா. பாட்டி பாட்டி எங்களை தயவு செஞ்சு மறைச்சிரு பாட்டியே. பாட்டி பண்ண மாட்டோம். இனிமேல் பொண்ணி உயிரா உயிரோடு வந்தே அண்ணா. நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம் பாட்டி. அம்மா கூட சாமி கும்பிடுறோம். பேரூர் கோயிலுக்கு வந்து 16 அன்னைக்கு பேரூர் கோயில் வந்து சாமி கும்பிடுறோம். பேரூர் கோயில் வந்து நாளைக்கு நாங்க 16 அப்ப சாமி கும்பிடுறோம். எங்களை மன்னிச்சிரு பாட்டி. மன்னிச்சிரு பாட்டி. சாரி பாட்டி. ஐயோ நீ சொல்லணும். அப்படிதான் நான் சொல்லுவேன். இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் பாட்டி. செப்பல் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. பாட்டின் செப்பல் போட்டாலும் போராட்டியும் என்ன கனவுல வரும் பாட்டி. ஓகேவா? பாட்டி வந்து செப்பல் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு நடக்க முடியாம. அதனால உன்னோட கனவுலதான் வரும். கனவுல வந்து என்ன பண்ணுவீங்க? பாட்டி நீ வேணும் உயிரோட வாடு.
இப்போ வந்து ஒரு புடவை எடுத்து இப்படி நல்லா கிழிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஒரு கிளி கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லுமே கட் பண்ணாமல் ஃபால்ஸ் போட்டிருக்கேங்க. இது வந்து ஃபால்ஸ் புடவை அதனால் வரமாட்டேங்குது. இந்த ஃபால்ஸ் வந்து தனியாக கிழிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபால்ஸ் புடவையாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ இந்த புடவை வந்து ஒரு கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் கிழிக்கிறாங்க. இது ஃபுல் புடவையுமே வந்து கிழிச்சிட்டு ஒரு பந்து மாதிரி சுருட்டி வச்சுருப்பாங்க நேற்று காமிச்ச மாதிரி. ஒரு வீடியோ எடுக்கிறக்கே 3 நாள் 4 நாள் ஆகுது. யா கவ்யா அவள் வந்து இந்த எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி மறுபடியும் இந்த கடைசியிலேருந்து அது வரைக்கும் ஃபுல்லாக கிழிச்சிட்டு அப்படியே ஒரு பந்து மாதிரி சுருட்டி இப்படி வைக்கணும். நான் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து பந்து மாதிரி உருட்டி வச்சுட்டு இந்த புடவை இந்த புடவை ஃபுல்லாக வந்து ஒரு பந்து மாதிரி ஃபுல்லாக உருட்டி வைக்கணும். நேற்று இது காமிச்சிட்டேன். இது வந்து ஆரம்பத்தில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது பார்க்கலாம். இப்போது அந்த பால் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து ஒரு நாட் போட்டு ரெண்டு சைடு வரணுமா, ஒரு நாட் மாதிரி போட்டு இந்த பக்கம் கொஞ்சமாக இருக்கணும், இங்கே கொஞ்சமாக இருக்கணும். அதில் வந்து ஒரு கொக்கியை போட்டு என்னமோ பண்ணுவாள் மேஜிக் மாதிரி. அவ்வளோதான், இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணால் முடிஞ்சு. இப்போ ரெடியான மேட்டை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மேட்டை தான் ரெடி பண்ணியாச்சு. ஒரு மேட்டு, ஒரு புடவையில் ஒரு மேட் ரெடி ஆயிடுச்சு. கடையில் போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டான பொருள் வச்சு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி தானே கவியா? ஒரு மேட் வந்து பின்னி முடித்தாச்சு. இது வந்து நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ண போகிறேன், கிச்சன் மேட்டு. அவ்வளோதான் இந்த வ்ளாகு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.